ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நெட்ஒர்க்ஸ் அண்ட் செக்யூரிட்டி அப்படிங்கிற சப்ஜெக்ட்டுக்கு கீழே ஒரு டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். தட் இஸ் ஓஎஸ்ஐ லேயர், மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் க்வெஸ்சன். ஸோ ஓஎஸ்ஐ லேயர், ஓஎஸ்ஐ அப்படின்னா ஓப்பன் சிஸ்டம் இன்டர் கனெக்ஷன். ஸோ இந்த சிஸ்டம்மை வந்து டெவலப் பண்ணது யாருன்னா ஐஎஸ்ஓ ஆர்கனைசேஷன். ஐஎஸ்ஓ ஆர்கனைசேஷன் டெவலப் பண்ணியிருக்கு. எதுக்காகனா, டு அச்சீவ் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ் இன் கம்யூனிகேஷன். சரியா? ஸோ நெட்ஒர்க்ஸில் வந்து கம்ப்யூட்டர்ஸுக்கு இடையே கம்யூனிகேஷன்ஸ் நம்ம நடக்கிறத வந்து ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு காமன் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதான் என்னென்னா ஓப்பன் சிஸ்டம் இன்டர் கனெக்ஷன். ஸோ இந்த ஓஎஸ்ஐ சிஸ்டமில் வந்து 7 லேயர்ஸ் இருக்குது. ஸோ என்னெல்லாம் லேயர்ஸ்னா, ஃபிசிக்கல் லேயர், ஃபர்ஸ்ட் லேயர் இஸ் ஃபிசிக்கல் லேயர், டேட்டா லிங்க் லேயர், நெட்ஒர்க் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர், செஷன் லேயர், ப்ரெசன்டேஷன் அண்ட் அப்ளிகேஷன் லேயர். 7 லேயர்ஸ், தட் இஸ் பாட்டம் அப் அப்ரோச். ஸோ இதை வந்து இந்த ஆர்டரை ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ப்ளீஸ் டூ நாட் டச் ஸ்டீவ்ஸ் பெட் அலிகேட்டர். ஓகே, ஸோ பி ஃபார் ஃபிசிக்கல் லேயர், டேட்டா லிங்க் லேயர், என் ஃபார் நெட்ஒர்க் லேயர், T for transport layer, S for session layer, P presentation layer and A application layer. ஓகே, ஸோ ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு டேட்டாவை நீங்கள் டிரான்ஸ்மிட்டர் சைட்லேருந்து ரிசீவர் சைடுக்கு கம்யூனிகேட் பண்ணுறீங்கன்னா, ஸோ டிரான்ஸ்மிட்டர் சைட்லேருந்து அப்ளிகேஷன் லேயருக்கு போகும். ஸோ அதுலேருந்து ப்ரெசன்டேஷன் லேயர், தென் ப்ரெசன்டேஷன் லேயரில் ப்ராசஸ் பண்ணி செஷன் லேயர், செஷன் டு டிரான்ஸ்போர்ட், டிரான்ஸ்போர்ட் டு நெட்ஒர்க் லேயர், டேட்டா லிங்க் லேயர், ஃபிசிக்கல் லேயர். ஸோ ஃபிசிக்கல் லேயரில் வந்ததுக்கப்புறம் பிட் ஸ்ட்ரீம்ஸ் எப்படி கம்யூனிகேட் ஆகும்னா, பை சம் டிரான்ஸ்மிஷன் மீடியம், வெதர் இட் இஸ் ஒயர்ட் ஆர் ஒயர்லெஸ் டிரான்ஸ்மிஷன் மீடியம் வழி எங்கே போகும்னா ரிசீவர் சைட் போகும். ஸோ ரிசீவர் சைட் போகும்போது அகெயின் இட் கோஸ் டு ஃபிசிக்கல் லேயர், தென் டு டேட்டா லிங்க் லேயர், தென் டு நெட்ஒர்க் லேயர், தென் டு டிரான்ஸ்போர்ட் லேயர், செஷன், ப்ரெசன்டேஷன் அண்ட் அப்ளிகேஷன் லேயர். ஓகே, இந்த மாதிரி ஒரு ஆர்டரில் கம்யூனிகேஷன் நடக்கும் நெட்ஒர்க்கில். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா அப்ளிகேஷன் லேயர் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஒரு டிரான்ஸ்மிட்டர் சைடில் ஒரு கம்ப்யூட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, தட் இஸ் திஸ் லேயர் இஸ் யூஸ்ட் பை நெட்ஒர்க் அப்ளிகேஷன்ஸ். சிஸ்டமில் வந்து ஒரு லேப்டாப்பில் உனக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். க்ரோம், ஃபயர் ஃபாக்ஸ், ஸ்கைப், இமெயில், இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கும், நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க, கரெக்டாக? ஸோ ஒவ்வொரு அப்ளிகேஷனும் யூஸ் பண்ணும்போது இட் யூஸஸ் டிஃப்ரெண்ட் ப்ரோட்டோகால்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் க்ரோம் யூஸ் பண்ணீங்க, அதாவது வெப் சர்ஃபிங் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அது வந்து HTTP ப்ரோட்டோக்காலை யூஸ் பண்ணணும். தட் இஸ் ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால். நீங்கள் வந்து கூகுளில் போய் ஏதாவது சர்ச் ஏதாவது ஒரு டாபிக் சர்ச் பண்ணாலே நீங்கள் அந்த சர்ச் பாரில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், லிங்கில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்டார்டிங்கில் வந்து HTTPன்னு இருக்கும், காலன் ஸ்லாஷ், அதுக்கப்புறம் தான் நீங்கள் சர்ச் பண்ண டாபிக்ஸ் வந்து வரும். ஓகே, ஸோ ஃபார் வெப் சர்ஃபிங் இட் யூசஸ் HTTP ப்ரோட்டோக்கால். தென் ஏதாவது ஃபைலை வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்னா இட் யூசஸ் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால். தென் இமெயில்ஸ் எல்லாமே எதை யூஸ் பண்ணோன்னா SMTP ப்ரோட்டோக்கால், அப்புறம் POP, அந்த மாதிரி நிறைய ப்ரோட்டோக்கால்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கும். ஓகே, தட் இஸ் அப்ளிகேஷன் லேயர். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரெசன்டேஷன் லேயர். ஸோ ப்ரெசன்டேஷன் லேயர் என்ன பண்ணோன்னா, த டேட்டா நம்ம சிஸ்டம்லேருந்து ஒரு டேட்டாவை நம்ம ட்ரான்ஸ்மிட் பண்ணுறோன்னா அந்த டேட்டா எப்படி இருக்கும், இட் வில் பி இன் தி ஃபார்ம் ஆஃப் கேரக்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸில் இருக்கும், கரெக்டாக? ஸோ அதை வந்து என்ன பண்ணோம்னா, ஃபஸ்ட் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணோம், இட் கன்வெர்ட்ஸ் டு தி பைனரி கோட், பைனரி கோடில் ட்ரான்ஸ்லேட் பண்ணோம். ஸோ த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ப்ரெசன்டேஷன் லேயர் என்னெல்லாம்னா, ட்ரான்ஸ்லேஷன், கம்ப்ரெஷன், என்கிரிப்ஷன் ஆர் டிக்ரிப்ஷன். ஓகே, ஸோ பைனரி கோடில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு இப்போ அதோட ஃபைல் சைஸ் ரொம்ப லார்ஜாக இருந்துச்சுன்னா ஃபார் ஈஸி கம்யூனிகேஷன் அது என்ன பண்ணோன்னா அந்த ஃபைலை வந்து கம்ப்ரஸ் பண்ணோம். ஓகே, இப்போ வந்து 10 MB ஃபைல் இருக்குன்னா அது ஈஸி கம்யூனிகேஷனுக்காக என்ன பண்ணோம், 5 MB ரெடியூஸ் பண்ணோம். பட் அதில் எந்த டேட்டாவுமே லாஸ் ஆகாமல் அதை வந்து கம்ப்ரஸ் பண்ணோம். ஓகே, கம்ப்ரஸ் பண்ணி ரிசீவருக்கு ட்ரான்ஸ்மிட் பண்ணோம். ஓகே, தென் நெக்ஸ்ட் வந்து என்னென்னா என்கிரிப்ஷன். ஸோ இந்த கம்ப்ரஸ் பண்ண டேட்டாவை வந்து நம்ம நெட்ஒர்க்லேயே ட்ரான்ஸ்மிட் பண்ணும்போது வேறு யாருமே வந்து அதை ஸ்டீல் பண்ணாமல் இருக்கிறதுக்காக, ஹேக் பண்ணாமல் இருக்கிறதுக்காக அந்த ஆக்சுவல் டேட்டாவை என்கிரிப்ட் பண்ணோம், வேற ஒரு ஃபார்மில் என்கிரிப்ட் பண்ணுறது தான் என்கிரிப்ஷன். தென் ரிசீவர் சைட் போகும்போது என்ன ஆகும்னா, அதை வந்து டீக்ரிப்ட் பண்ணி ஒரிஜினல் டேட்டாவை ரிசீவர் வந்து எடுத்துக்கும். ஓகே, அதான் என்கிரிப்ஷன் ஆர் டீக்ரிப்ஷன். ஸோ வாட் ஆர் தி ஃபங்க்ஷன்ஸ் இன் ப்ரெசன்டேஷன் லேயர், ட்ரான்ஸ்லேஷன், கம்ப்ரெஷன், என்கிரிப்ஷன் ஆர் டீக்ரிப்ஷன். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் செஷன் லேயர். ஸோ செஷன் லேயர் வந்து
It helps setting up and managing connection for sending and receiving data. That is, நம்ம ஒரு டேட்டாவை நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுறோம். ஸோ டிரான்ஸ்மிட் பண்ணும்போது இந்த லேப்லேருந்து நீ ஆக்சஸ் பண்ணுற, ஒரு லேப்டாப்லேருந்து ஆக்சஸ் பண்ணுற, ஸோ சர்வருக்கு அது கனெக்ட் ஆகிருக்கும், கரெக்டாக. ஸோ நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஃபைல் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஸோ அதில் வந்து என்னென்னா, யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஆதென்டிகேட் பண்ணுறோம், யூசர் நேமை கொடுக்குறோம், பாஸ்வேர்டை கொடுக்குறோம். தென் ஆதரைசேஷன் என்ன நடக்கும்னா, நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்கும்போது சர்வர் வந்து அதை அனலைஸ் பண்ணி இப்போது ஆக்சுவல் பர்சன் அதை ஆக்சஸ் பண்ணுறாங்களா இல்லையான்னு பார்க்கும். இல்லைன்னா அதை என்ன பண்ணோம், இது வந்து இன்கரெக்டாக இருந்துச்சுன்னா அது வந்து லாக் ஆயிரும். ஓகே, நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண முடியாமல் ஆகும். அதான் என்னென்னா ஆதரைசேஷன் செக் பண்ணுறது. தென் செஷன் மேனேஜ்மெண்ட். ஓகே, கரெக்டாக எந்தெந்த ஃபைல் எங்கெங்கே டவுன்லோட் பண்ணணும், எந்தெந்த டைம் டவுன்லோட் பண்ணணும், அதை வந்து மேனேஜ் பண்ணிக்கணும். ஓகே, தட் இஸ் செஷன் மேனேஜ்மெண்ட். ஸோ செஷன் லேயர் கீப்ஸ் அ ட்ராக் தட் ஆர் டவுன்லோடிங் டெக்ஸ்ட் அண்ட் மெசேஜஸ் ஓகே. இப்போ சர்வர்லேருந்து ஒரு டெக்ஸ்ட் ஆர் ஒரு இமேஜ் டவுன்லோட் ஆகுதுன்னா, அது கரெக்டாக எங்கெங்கே அது ஸ்டோர் ஆகணுமோ அதுக்கேற்ற மாதிரி டவுன்லோட் ஆகி ஸ்டோர் ஆகும். ஸோ வாட் ஆர் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செஷன் லேயர்? ஆதென்டிகேஷன், ஆதரைசேஷன் அண்ட் செஷன் மேனேஜ்மெண்ட். சரியா, த நெக்ஸ்ட் லேயர் வந்து என்னென்னா டிரான்ஸ்போர்ட் லேயர். ஸோ டிரான்ஸ்போர்ட் லேயரில் என்ன பண்ணுதுன்னா, அப்ளிகேஷன் லேயர்லேருந்து ஃபைல் வருது, ப்ரெசன்டேஷன் லேயரில் பைனரி ஃபார்மில் கன்வெர்ட் ஆகுது, செஷன் லேயரில் வந்து என்னெல்லாம் நடக்க, ஆதென்டிகேட் பண்ணி ஆதரைஸ் பண்ணி மேனேஜ் பண்ணுது. தென் டிரான்ஸ்போர்ட் லேயர் வரும்போது அந்த லாங் டேட்டாவை என்ன பண்ணோன்னா, இட் ஸ்பிளிட்ஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் செக்மெண்ட்ஸ். குட்டி குட்டி டேட்டா யூனிட்டை அது வந்து டிவைட் பண்ணோம். டிவைட் பண்ணுறதை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா, செக்மெண்டேஷன் சொல்கிறோம். ஸோ ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் இட் அலாட்ஸ் அ சீக்வன்ஸ் நம்பர் அண்ட் போர்ட் நம்பர். எதுக்காகனா, அது ரிசீவர் சைட் போகும்போது டிஃப்ரெண்ட் நிறைய செக்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ 10 செக்மெண்ட்ஸ் போகுதுன்னா, சப்போஸ் அது இர்ரெகுலர் ஆர்டரில் போகுதுன்னா, அப்போ தான் சீக்வன்ஸ் நம்பர் கொடுத்தா தான் ரிசீவர் என்ன பண்ண முடியும், ரீஅசம்பிள் பண்ண முடியும். ஓகே, ஸோ இட் அலாட்ஸ் அ சீக்வன்ஸ் நம்பர் அண்ட் போர்ட் நம்பர். ஓகே, தென் நெக்ஸ்ட் என்னென்னா ஃப்ளோ கண்ட்ரோல். ஸோ ஃப்ளோ கண்ட்ரோல்னா என்னென்னா, இட் ரெஸ்ட்ரிக்ட்ஸ் தி அமௌண்ட் ஆஃப் டேட்டா. ஃபார் எக்ஸாம்பிள், டிரான்ஸ்மிட்டர் சைடில் வந்து இருக்கிற சிஸ்டமுக்கு வந்து 100 MBPS ஸ்பீடு இருக்கும், பட் அதோட ஒரு மொபைல் ஃபோனில் ரிசீவ் ஆகுதுன்னா அதோட ஸ்பீட் 10 MBPSஸாக தான் இருக்கும். ஸோ இந்த சென்டர் வந்து இப்போ 50 MBPSஸில் சென்ட் பண்ணால், இங்கே இருக்கிற மொபைல் ஃபோனால் என்ன பண்ண முடியாது, அந்த டேட்டாவை வந்து ரிசீவ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இது என்ன பண்ணோன்னா, அந்த மொபைல் ஃபோன்லேருந்து என்ன சிக்னல் போகணும்னா, நோட்டிஃபிகேஷன் இருக்கும்னா, ஸ்பீடை வந்து லிமிட் பண்ணுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் போகும். ஸோ பை தேட் இந்த சென்டர் என்ன பண்ணோம், 10 MBPSஸில் வந்து டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணோம். ஸோ இட் ரெஸ்ட்ரிக்ட்ஸ் தி அமௌண்ட் ஆஃப் டேட்டா. இதெல்லாமே இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் பார்த்துக்கும். ஓகே, தென் எரர் கண்ட்ரோல். எரர் கண்ட்ரோல், சப்போஸ் நம்ம சென்ட் பண்ணும்போது ஏதாவது எரர் அக்கர் ஆகுது, ஏதாவது பிட் வந்து மிஸ் ஆகுதுன்னா, அந்த எரரை வந்து கண்ட்ரோல் பண்ணும். தே யூஸ் ARQ மெத்தட், ஆட்டோமேட்டிக் ரிப்பீட் ரிக்வெஸ்ட். சம்டைம்ஸ் ஏதாவது டேமேஜ் ஆகலாம், ஏதாவது ஒரு ஃப்ரேம் டேமேஜ் ஆகலாம், செக்மெண்ட் டேமேஜ் ஆகலாம், லாஸ் ஆகலாம். ஸோ அப்படி இருக்கும்போது ரீட்ரான்ஸ்மிட் பண்ணணும், கரெக்டாக. ஸோ ஃபார் தட் தே யூஸ் ஆட்டோமேட்டிக் ரிப்பீட் ரிக்வெஸ்ட். அண்ட் ஆல்சோ டிரான்ஸ்போர்ட் லேயர் இஸ் ஹேவிங் கனெக்ஷன் சர்வீசஸ். ஸோ அந்த கனெக்ஷன் சர்வீசஸ் என்னெல்லான்னு பார்ப்போம். கனெக்ஷன் ஓரியன்டட் அண்ட் கனெக்ஷன்லெஸ் சர்வீசஸ் இருக்குது. ஸோ TCP வந்து கனெக்ஷன் ஓரியன்டட் சர்வீஸ் யூஸ் பண்ணுது. ஸோ கனெக்ஷன் ஓரியன்டட் சர்வீஸ்னால் என்னென்னா, டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி கனெக்ஷன் ரிக்வெஸ்ட் கொடுக்கும் சர்வருக்கு. ஸோ சர்வர் அக்னாலேஜ்மெண்ட் கொடுத்தா மட்டும்தான் டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதான் என்னென்னா கனெக்ஷன் ஓரியன்டட். UDPயில் வந்து கனெக்ஷன்லெஸ் சர்வீஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ டிரான்ஸ்போர்ட் லேயரில் 2 மெயின் ப்ரோட்டோகால்ஸ், யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோகால் அண்ட் டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் லேயர் நம்ம பார்க்குறோம், நெட்ஒர்க் லேயர். ஸோ நெட்ஒர்க் லேயரில் வந்து எங்கேருந்து மெசேஜ் வரும், டிரான்ஸ்போர்ட் லேயர்லேருந்து நெட்ஒர்க் லேயருக்கு வருது. ஸோ ஒரு செக்மெண்ட்டாக வருது, வர்ற செக்மெண்ட்டை வந்து செக்மெண்ட் கூட என்ன ஆட் பண்ணோம்னா, ஒரு ஐபி அட்ரஸ் ஆட் பண்ணணும், சோர்ஸோட ஐபி அட்ரஸ் அண்ட் டெஸ்டினேஷனோட ஐபி அட்ரஸ். ஒவ்வொரு சிஸ்டமுக்கும் என்ன இருக்குது, யூனிக் ஐபி அட்ரஸ் இருக்குது, கரெக்டாக. ஸோ யூனிக் ஐபி அட்ரஸை வந்து ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் வந்து ஆட் பண்ணும். ஓகே, ஸோ அதை டுகெதர் என்னன்னு சொல்கிறோன்னா பேக்கெட்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ டேட்டா யூனிட்ஸ் கால்ட் பேக்கெட்ஸ். அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னா, லாஜிக்கல் அட்ரஸிங், பாத் டிட்டர்மினேஷன் அண்ட் ரவுட்டிங். ஓகே,
ஸோ லாஜிக்கல் அட்ரஸிங்னா ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணுறது, என்னெல்லாம் ஐபி அட்ரஸ் இருக்குது, IPv4 அண்ட் IPv6 இருக்குது. தென் பாத் டிட்டர்மினேஷன் வந்து நெட்ஒர்க்ஸ் வழியாக நீ டிரான்ஸ்மிட் பண்ணும்போது நிறைய பாத்ஸ் இருக்கும், ஸோ அதில் ஷார்ட்டஸ்ட் பாத் எதுவோ அதை வந்து பார்த்துக்கும். ஓப்பன் ஷார்ட்டஸ்ட் பாத் ஃபர்ஸ்ட், பார்டர் கேட்வே ப்ரோட்டோக்கால், தீஸ் ஆர் தி ஷார்ட்டஸ்ட் பாத் மெத்தட்ஸ். அப்புறம் ரவுட்டிங், ரவுட்டிங் என்ன பண்ணோன்னா டிஃப்ரெண்ட் நெட்ஒர்க்ஸில் இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணணும்னா ரவுட்டிங் யூஸ் பண்ணணும். கரெக்டாக எந்த பாத் வழி டிரான்ஸ்மிட் பண்ணணுமோ அந்த பாத்தில் டிரான்ஸ்மிட் பண்ணணும். சரியா? தென் நெக்ஸ்ட் லேயர் என்னென்னா டேட்டா லிங்க் லேயர். ஸோ நம்ம நெட்ஒர்க் லேயர் வழி மெசேஜ் வந்தாச்சு வரைக்கும் மெசேஜ் வந்தாச்சு, அதை வந்து பேக்கெட்னு சொல்கிறோம். இந்த பேக்கெட் எங்கே போகுது? டேட்டா லிங்க் லேயருக்கு போகுது. ஸோ டேட்டா லிங்க் லேயரில் போனோன்னா இது கூட என்ன ஆட் பண்ணோம்னா அதோட இண்டிவிஜுவல் சோர்ஸ் மேக் அட்ரஸ், டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் அந்த பேக்கெட் கூட ஆட் பண்ணுது. அப்புறம் இங்கே இது வந்து ட்ரெய்லர் சைடுன்னு சொல்கிறோம், இது வந்து ஹெட்டர் சைடுன்னு சொல்லுவோம். ஸோ ட்ரெய்லர் சைடில் வந்து ஒரு செக்ஸம் ஆட் பண்ணுது, ஏதாவது எரர் இருந்தால் செக் பண்ணுறதுக்கு. டோட்டலாக இந்த இதை வந்து யூனிட்டை வந்து என்ன சொல்கிறோன்னா ஃப்ரேம்னு சொல்லுவோம். ஸோ டேட்டா லிங்க் லேயரில் ஃப்ரேமிங் நடக்கும். ஓகே, ஸோ ஃப்ரேமிங்னா என்ன? இங்கே நெட்ஒர்க் லேயர்லேருந்து வர்ற மெசேஜ் கூட மேக் அட்ரஸ் ஆட் பண்ணி ஒரு செக்ஸம் பேக்கெட் கூட ஆட் பண்ணுறதை சேர்த்து நம்ம ஃப்ரேமிங்னு சொல்லுவோம். அண்ட் ஆல்சோ த ஃபங்க்ஷன், அனதர் ஒன் ஃபங்க்ஷன் இஸ் ஃபிசிக்கல் அட்ரஸிங். ஸோ ஃபிசிக்கல் அட்ரஸிங் தென் ஏர டிடெக்ஷன் கரெக்ஷன் எல்லாமே இந்த டேட்டா லிங்க் லேயரில் இருக்குது. ஸோ ஹியர் ஒரு சிஸ்டம்லேருந்து டேட்டா டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னா டேட்டா லிங்க் லேயரில் வரும்போது ஹெட்டரும் ட்ரெய்லரும் ஐபி பேக்கெட் கூட, பேக்கெட்னா நெட்ஒர்க் லேயரில் இருக்கிறது, ஐபி பேக்கெட் கூட ஆட் ஆகுது. ஆட் ஆகி அது வந்து எந்த நெட்ஒர்க்கில் கனெக்ட் ஆகுமோ அந்த நெட்ஒர்க் கனெக்ட் ஆகி அதில் இருக்கிற ரவுட்டரில் கனெக்ட் ஆகுது. ஸோ ரவுட்டர் வந்து அதோட ஓன் ஹெட்டர் ட்ரெய்லர் ஆட் பண்ணி ஒயர்லெஸ் வழியாக சேட்டலைட் வழியாக நெக்ஸ்ட் நெட்ஒர்க் எந்த நெட்ஒர்க்கில் போகணுமோ அந்த நெட்ஒர்க்குக்கு போகுது இன் தட் ரவுட்டர். ஸோ ரவுட்டர் வந்து என்ன பண்ணுது? அந்த பர்டிகுலர் ரிசீவர் சைடுக்கு சென்ட் பண்ணுது. இந்த ரவுட்டர் வந்து அதோட ஓன் ஹெட்டர் ட்ரெய்லர் ஆட் பண்ணுது. ஆட் பண்ணி எது ரிசீவரோ அந்த ரிசீவருக்கு கரெக்டான ஐபி பேக்கெட் ஆர் ஃப்ரேம் வந்து ரிசீவ் ஆகுது. ஓகே, ஸோ இதான் என்னென்னா டேட்டா லிங்க் லேயரில் நடக்கும். அண்ட் தென் லாஸ்ட் ஒன் இஸ் ஃபிசிக்கல் லேயர். ஸோ ஃபிசிக்கல் லேயரில் வந்து என்னென்னா அந்த டேட்டா லிங்க் லேயர்லேருந்து வர்ற ஃப்ரேம் வந்து பிட் வைஸ் பிட் ஸ்ட்ரீம்ஸில் மீடியம் வழி டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ மீடியம் வழி டிரான்ஸ்மிட் ஆகிறது இட் மேபி எலக்ட்ரிக்கல் சிக்னலாக இருக்கலாம், லைட் சிக்னலாக இருக்கலாம், ரேடியோ சிக்னலாக இருக்கலாம். எலக்ட்ரிக்கல் சிக்னல்னால் கேபிள் வழி உனக்கு டிரான்ஸ்மிட் ஆகும், ஃபைபர் ஆப்டிக் கேபிளெல்லாம் இருக்குது. லைட் சிக்னல் வந்து ஆப்டிக்கல் ஃபைபர் வழி கம்யூனிகேட் ஆகும். ரேடியோ சிக்னல் த்ரூ ஏர் ஆர் வேக்யூம். சரியா? ஸோ டிரான்ஸ்மிட் ஆகி எங்கே போகும்? ரிசீவர் சைடுக்கு போகும். ஸோ ரிசீவர் சைடில் ஃபஸ்ட் எங்கே போகும்? ஃபிசிக்கல் லேயர். ஸோ ஃபிசிக்கல் லேயரில் இருந்து டேட்டா லிங்க் லேயருக்கு ஃப்ரேமாக போகும். டேட்டா லிங்க் லேயர்லேருந்து அந்த ஃப்ரேம் ரிமூவ் ஆகி நெட்ஒர்க் லேயருக்கு போகும். நெட்ஒர்க் லேயருக்கு போகும்போது பேக்கெட்டாக போகும். ஸோ பேக்கெட்லேருந்து டிரான்ஸ்போர்ட் லேயருக்கு போகும்போது செக்மெண்ட், அதில் இருக்கிற மேக் அட்ரஸ் எல்லாம் அந்த ஹெட்டர் ட்ரெய்லரெல்லாம் ரிமூவ் ஆகி செக்மெண்ட்டாக போகும். ஸோ டிரான்ஸ்போர்ட் லேயரில் இந்த செக்மெண்ட் எங்கே ஃபார்வர்ட் ஆகும்னா செஷன், சாரி ப்ரெசன்டேஷன். ஸோ ப்ரெசன்டேஷன்லேருந்து சாரி செஷன் லேயர், செஷன்லேருந்து ப்ரெசன்டேஷன், ப்ரெசன்டேஷன்லேருந்து அப்ளிகேஷன் லேயருக்கு போய் ரிசீவரில் ரிசீவ் ஆகும். ஓகே, ஒரிஜினல் ஃபைலாக போகும். ஓகே, ஸோ ஹியர் நான் சொன்ன மாதிரி டிரான்ஸ்போர்ட் லேயரில் என்ன சொன்னேன்? செக்மெண்ட், இந்த டேட்டா வந்து செக்மெண்ட், நம்ம டேட்டா யூனிட்டாக ஸ்ப்ளிட் ஆகி செக்மெண்ட் வைஸ் போகும். ஸோ இந்த செக்மெண்ட் எங்கே போகுது? நெட்ஒர்க் லேயர். நெட்ஒர்க் லேயரில் வரும்போது சோர்ஸ் ஐபி அட்ரஸ், டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸ். ஸோ அதை வந்து என்ன சொல்கிறோம்? பேக்கெட்னு சொல்கிறோம். இந்த பேக்கெட் டேட்டா லிங்க் லேயருக்கு போகும்போது சோர்ஸ் மேக், டெஸ்டினேஷன் மேக். சரியா? ஸோ அதை வந்து ஃப்ரேம்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் லேயர், ஃபிசிக்கல் லேயர்லேருந்து ரிசீவர் சைடுக்கு ஒரு ஏதாவது ஒரு மீடியம் வழி டிரான்ஸ்மிட் ஆகலாம். ஓகே, தீஸ் ஆர் அபவுட் 7 லேயர்ஸ் இன் ஓஎஸ்ஐ மாடல்ஸ். வாட் ஆர் தி லேயர்ஸ் இன் ஓஎஸ்ஐ மாடல்? ஃபிசிக்கல் லேயர், டேட்டா லிங்க் லேயர், நெட்ஒர்க் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர், செஷன் லேயர், ப்ரெசன்டேஷன் லேயர் அண்ட் அப்ளிகேஷன் லேயர். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.